கோலி டாக் கோலிவுட் நியூஸ் 49 ஓல நடிக்கிறது ஏன் கவுண்டமணி விளக்கம். கவுண்டமணி நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் 49 ஓன்ற படத்துல நடிச்சிட்டு வராரு. இதுல அவர் தான் ஹீரோ. இயற்கை விவசாயத்தை வலியுறுத்தி எடுக்கப்பட்டு வரும் படம். இந்த படத்துல நடிக்கிறது ஏன்னு கவுண்டமணி விளக்கம் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிறது, 2010 நான் நடிச்ச ஜக்குபாய், பொள்ளாச்சி, மாப்பிள்ள படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் நடிக்க வந்திருக்கேன். நான் என்னமோ ராமர் வனவாசம் போன மாதிரி 14 வருஷம் கழிச்சு வந்த மாதிரி பேசுறாங்க. நடிகன்னா சின்ன கேப் விடுவான், அப்புறம் மலை மலைன்னு நடிப்பான். சினிமாவில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். 49 ஓ டைரக்டர் ஆரோக்கியதாஸ் என்னை விடாமல் துரத்துனாரு. உங்களை மனசில் வச்சு எழுதின கதைன்னு சொன்னாரு. அவரோட ஆர்வமும் தன்னம்பிக்கையும் பிடிச்சது. சரிப்பா நடிக்கிறேன்னு வந்துட்டேன். படத்தில் நான் தான் ஹீரோ. நம்ம நாட்டில் விவசாயம் செத்துக்கிட்டே இருக்கு. அட, நானும் விவசாயி தாங்க. அதான் விவசாயியாக நடிக்க ஒத்துக்கிட்டேன். 49 ஓனா அரசியல் படமும் இல்லை, அரசியல்வாதிகளை தாக்கவும் இல்லை. விவசாயம் தான் கதை. நடவு நடப்போனா வெயில் அடிச்சு கெடுக்குது, கதிர் அறுக்க போனால் மழை பெஞ்சு கெடுக்குது. ஆனாலும் விவசாயி நம்பிக்கையோடு இருக்கான். அந்த நம்பிக்கை தான் நமக்கு சோறு போடுது. அவனை கொஞ்சம் மதிங்கப்பான்னு சொல்கிறதுக்கு தான் இந்த படம்னு சொல்லியிருக்காரு கவுண்டமணி.